வணக்கம் நண்பா, TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். பர்டிகுலரா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நான் ஆன்லைன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால அப்ளை பண்ற அளவுக்கு டைம்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா அப்படின்ற ப்ராப்ளமுமே, ரெண்டாவது விஷயமா இந்த மாதிரி ஆன்லைன்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அப்ளை பண்ணாலுமே ப்ராசஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் முடிஞ்சிட மாட்டேங்குது, எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வருது, என்னால அப்ளை பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலுமே கவலையப்படாதீங்க. நாங்க உங்களுக்காண்டி ஒரு பெய்டு சர்வீஸ் மூலமா ஆன்லைன்ல வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய பெய்டு சர்வீஸை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலமாவே குரூப் 1 எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கேன் பண்றது, எப்படி எங்களுக்கு சென்ட் பண்றது, பிளஸ் பெய்டு சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையுமே நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்காக அந்த ஸ்பெஷலான வீடியோ லிங்கையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்மளுடைய பெய்டு சர்வீஸ் மூலமா குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து சூப்பரா ஆன்லைன்ல வந்து வித்இன் 24 hours அப்ளை பண்ணுங்க. அண்ட் காமனா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து பாத்துரலாம் வாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து கூகுள் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து TNPSC அப்படின்னு போட்டு காமனா சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த கூகுள்ல ஃபர்ஸ்ட் லிங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு TNPSC government.in அப்படின்ற சைட்டுக்குள்ள வந்து என்ட்ரு ஆகுங்க. அந்த சைட்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்க்கும்போது நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்டுக்கு விசிட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா புது ரெஜிஸ்டர் ஐடி கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சைட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே பார்க்கும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 1 time அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய மாதிரி ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்து பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து காமனாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து தரக்கூடிய ஃபார்ம்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அதே சைட்டில் வந்து இப்போ உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சைட்டில் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு கொடுங்க. அந்த வரக்கூடிய பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது கீழே விண்ணப்பிக்க அப்படின்ற விஷயம் இருக்கும், அதை வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைன் சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸ்க்காண்டி. இங்கே வந்து இப்போ நான் வீடியோவில் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கக்கூடிய மாதிரி இந்த TNPSC சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, என்ன டைம் டேபிள் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறமா இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது குரூப் 1 அப்படின்ற எக்ஸாமுக்கு வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22/8 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே அப்ளை நவ் அப்படின்ற இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமா கிளிக் பண்ணிகிட்டே போனாலே நார்மலான ஆப்ஷன் தான் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மூணாவது பேஜில் வந்து நீங்கள் மேல் தரக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கீழே டெக் மார்க் போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க கேட்குற ஃபார்மேட்டில் கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு அப்லோடுமே பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளேயே போகும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதே பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்க்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து அது எல்லாமே கீழே கொடுப்பாங்க. அதை நீங்களுமே செகண்ட் டைம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. கீழே போகும்போது ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்ற விஷயம் வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்பாங்க வித் அட்ரஸோட. இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபார்முக்கு கீழேயே சேவ் அண்ட் ப்ரொசீட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸை வந்து முடிச்சிட்டிங்க.
அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, என்ன போர்டில் படிச்சிங்க, என்ன டேட்டில் படிச்சிருக்கீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன டேட் வந்து இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் ஃபுல்லாக கேட்பாங்க. கீழே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இல்லை டிப்ளமோ அப்படின்ற இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா டிகிரி வந்து எங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்ற கேட்பாங்க. பிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து மேனிட்ரியா இவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த ஆப்ஷனை ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளேயே கொண்டு போகும். இங்க வந்து ப்ரிஃபரல் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இங்க வந்து நீங்க என்ன விஷயத்தை வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வந்து அடுத்த பேஜுக்குள்ள உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காமனாக பொறுமையாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே படித்து பார்த்து நீங்கள் டெக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்ற விஷயம் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண தேவையே கிடையாது. ஆமாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி மேனிட்ரியாக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபில் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கீங்களா அப்படின்ற விஷயம் கேட்குறாங்க, இல்லை பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்கன்னா எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு, நீங்கள் ஆல்ரெடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா ஸ்டெப்லையுமே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது என்ன ஸ்கூல், எந்த வருஷத்தில் முடிச்சிங்க, எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்க, எத்தனை காலேஜில் படிச்சிங்க, 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எல்லா ஸ்கூல் டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றதையுமே கேட்பாங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குன்ன டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் தேர்வு மையம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தேர்வு மையமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளான ஃபீஸ் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோன்னு காமிச்சிருவாங்க. 100 ரூபீஸ் அப்படின்னு காமிக்குதுன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரிஃபோர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற சென்டர் வந்து காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து டிக் பாக்ஸில் வந்து டிக் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்து ப்ரொசீட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓகேனா கீழே வந்து ஐ அக்ரின்னு கொடுங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் கேட்வேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 100 ரூபீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே மெத்தட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ கார்டு மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். அப்படி பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக யுவர் அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.